हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल विश यू हैप्पी क्रिसमस இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா ப்ளம் கேக் எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்கலாம் இப்போ வாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் 4 egg 75 gram butter 1.5 cup maida 1 cup sarkarai 1 spoon baking powder 1/2 spoon baking soda siridalavu yelaka siridalavu lavangam siridalavu sukku 2 pattai siridalavu vanilla essence cocoa powder optional danga தேவையான அளவுக்கு பாதாம் உலர்ந்த திராட்சை கருப்பு திராட்சை வால்நட் முந்திரி பிஸ்தா தேவையான அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஒரு ஆரஞ்சு சிறிதளவு செரி பழம் இப்போ வாங்க செய்முறையை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஆரஞ்சு பழத்தை சேர்த்து அரைச்சி நல்ல ஜூஸ் பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பவுல்ல ஆரஞ்சு பழ ஜூஸ் சேர்த்துக்கலாங்க கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு திராட்சை சேர்த்துக்கறங்க நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் செரி பழம் சேர்த்துக்கறங்க தேவையான அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கலாங்க சிறிதளவு உலர்ந்த திராட்சையும் சேர்த்து நல்லா mix பண்ணி 24 hoursக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் கரமலைஸ் செய்யிறதுக்காக ஒரு பாத்திரத்துல சர்க்கரையை சேர்த்து நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா கலரி விடுங்க நல்லா பிரவுன் கலர் வந்த உடனே ஹாட் வாட்டர் விட்டு நல்லா mix பண்ணி இறக்கிடலாங்க ஸ்டீ மீதி இருக்கிற 1/2 கப் சர்க்கரையை மிக்ஸி ஜார்ல சேர்த்து பட்டை ஏலக்காய் லவங்கம் சுக்கு எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப நாம கேக் பேட்டர் ரெடி பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கறங்க கூடவே 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க இப்போ 1.5 கப் மைதாவை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரமல் ஐஸையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதா பொடியா நறுக்கி ஒரு பவுல்ல போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து mix பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டர்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க 24 hours ஆரஞ்சு பழ ஜூஸ்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கோம் அது நல்லா ஊறி வந்திருக்குங்க இப்போ நம்ம அதை கேக் பட்டர்ல சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ கேக் பேக் பண்றதுக்காக இந்த ஸ்டாண்ட உள்ள வச்சு ஒரு 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கறங்க கேக் பேக் பண்றதுக்காக அலுமினிய பாத்திரத்துல பட்டர் பேப்பரை வச்சு ஃபுல்லா கவர் ஆகுற அளவுக்கு பட்டரை அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை ஆட் பண்ணி நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க
केक पन्ने वेसल्स वंदे 15 मिनट्स फ्री हीट आए डचे वो केक बैटर रे उल्ला वच्चे 45 मिनट्स नल्ला बेक पन्नी अड़त कलांगा பாருங்க டெம்பரேச்சர் 100 க்கு வந்துடுச்சு இப்போ கேக் ரெடி ஆயிருக்கு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ கேக் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கிறதுக்காக ஒரு ஃபோக் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க கேக் நல்லா வெந்திடுச்சு ஃபோக்ல ஒட்டாம வந்திருக்கு பாருங்க இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அத ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்போ நம்ம மேல இருக்கிற பட்டர் பேப்பர க்ளீனா எடுத்துடலாங்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக்க நல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க எப்படி இருக்குன்னு நாம கட் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நல்லா கேக் ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு பாருங்க நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா வந்திருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க wish you merry christmas and happy new year thank you for watching